இருக்குங்க. சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆறுனாலும் நல்லாயிருக்கும். வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட் சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, மில்லட் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம கம்பு வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இது சம்மர் ஸ்பெஷலாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரியும் இருக்காது, ஒரு ரொட்டி சப்பாத்தி எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது கூட சட்னி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சேர்க்காமல் வேர்க்கடலை சட்னியும் பார்க்க போகிறோம். இந்த கம்பு ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இப்போ வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் இதில் போய் ஃப்ரீசரில் வச்சுருவேன். இந்த ஓமத்துலலாம் வண்டு வராமல் இருக்கும், எள் சிக்கு அடிக்காமல் இருக்கும். என்னடா, ஒரு 7-8 வருஷம் ஆகிடுச்சு இந்த தோசைக்கல் வாங்கிட்டு. இது மெயின்டெனன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, மெயின்டெனன்ஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ன்ட்டு. இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வறுத்துடலாம். இப்போ மல்லாட்டை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்துடலாங்க. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னிக்கு இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கடாயிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகமும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு நமக்கு, எடுத்துடலாங்க. இது ஒரு வேற ஒரு தட்டில் எடுத்துடுறேன் நான். இப்போ எள் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. வெள்ளை எள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எள் சேர்த்துட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சோடனே நம்ம எள் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போ காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காரம் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நமக்கு சேர்ந்து வதங்கிடும். இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துடலாங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கியாச்சு. இது கூட இந்த சைஸில் புளி சேர்த்துடலாங்க. புளி சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாங்க. இப்போ நமக்கு வெங்காயம்லாம் நல்லா ஆற வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாங்க. ஓட்டிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சட்னி தாளிச்சிடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியும் போது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேங்காவே சேர்க்காத வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு ரொட்டி செஞ்சிடலாம். நம்ம 1 கப் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கம்பு மாவை பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வாங்கினேன், கம்பு மாவு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம எந்த பிராண்டுனா கம்பு மாவு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலன்னா நம்ம கழுவி காய போட்டுட்டு நல்லா வெயில் மிஷினில் போயிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கம்பு மாவு பார்த்திங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துடலாம் தண்ணியிலேருந்து நம்ம நல்லா. இப்போ இது இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 1/2 கட்டு அளவுக்கு நமக்கு கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறமா
இது நல்லா பொடிசா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தடையை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அப்படியே இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி அப்படியே துருவி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே பச்சை மிளகாவையும் துருவிடலாங்க. அப்படி இல்லைனா இடிக்கிறதுல போட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நம்ம நசுக்கி கூட எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாய் விழுதும் நம்ம சேர்த்துடலாம். தொண்டையில் ஏறிடுச்சு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல ஜீரகம் வறுத்தோம் இல்லைங்களா, அப்போ வறுத்த ஜீரகத்தை இதில் சேர்த்து ஜீரக பொடி ஆக்கிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஜீரக பொடி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதே கூட சேர்த்துடலாங்க. இப்போ ஜீரக பொடி இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஓமம் கையில் போட்டுட்டு நல்லா கசக்கி அப்படியே சேர்த்துடலாங்க. உங்களுக்கு ஓமம் வாசனை பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க, ஆனால் ஓமம் சேர்க்கறது நல்லது. நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா ஓமம் எள் இது மாதிரி பேக்கெட்லாம் பிரிச்சுட்டு பார்த்திங்க. இது வந்து வேப்பம் பூவு, இது வந்து ஆர்லிக்ஸ் போட்டுட்டு மீதி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை, வெள்ளேரி விதை இந்த மாதிரி. இது வந்து மாலுக்கு போயிருந்தோம், அங்கே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீ பேக் அது அப்படியே இருக்குது. ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, பேக்கெட் பிரிச்சுட்டு அப்படியே டப்பாவில் இது டப்பாவில் போட்டு அப்படியே வச்சுருவேன். வீணை இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவேன். இந்த ஓமத்துலலாம் வண்டு வராமல் இருக்கும், எள்ளு சிக்கடிக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றும் சேர ஃபஸ்ட்டு கலந்துட்டோம் நல்லா பிசைஞ்சு. இப்போ இதில் இங்கே தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. தயிர் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை சேர்த்து பிசைஞ்சிக்கணும். அதுக்கு தான் சம்மர் ஸ்பெஷல்னு சொன்னேன். இதில் தயிர் சேர்க்குறோம், நல்லா கொத்தமல்லி தழை சேர்க்குறோம். அதே மாதிரி கம்பு மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தான் உடம்புக்கு. தயிர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இல்லை நமக்கு பெசிகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வருதோ அந்த அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்து பிசைஞ்சிக்க வேண்டியது தான். நீங்கள் தயிர் இன்னும் கொஞ்சம், இது ரொம்ப கட்டியாக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல. இப்போ நமக்கு நல்லா தயிர் ஊற்றி நம்ம இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி வரும்போது அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உருக்கின நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே பிசைஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். நம்ம வெயில் பார்த்திங்கன்னா நல்லா வேர்வை பார்த்திங்கன்னா நல்லா காலையிலே நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆமாம் இந்த சிமினியும் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இங்கே கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம உருட்டிடலாங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், உருட்டுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் மாவு போட்டு போட்டு நம்ம உருட்டிக்கணும். இதெல்லாம் சும்மா ரஃப்பாக உருட்டிடுவோம். நம்ம ஒரு 2-3 தடவை தேய்ச்சா போதும். இந்த மாதிரி ஒரு கட்டர் ஏதாவது டப்பா மூடி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது டப்பா ஷார்ப்பாக இருக்கு. வரும்பு இந்த டப்பாவுடைய வரும்பு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லைன்றதுனால இப்போ மூடி மாற்றிட்டேங்க. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, கட் பண்ணோடனே நல்லா அழகாக வந்துடுச்சு. அப்போ நீங்கள் கட் பண்ணுங்க. அடுத்தப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்க. வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருவேன். நானே நல்லா தான் கட் பண்ணேன். நல்லா என்னடா நல்லா இல்லையா? அது காரணம் வந்து அந்த கொத்தமல்லி தழைலாம் அங்கே கட் ஆகிற இடத்துல வருது. அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் ஷார்ப், சரி சரி போதும் போதும் போதும், இன்னும் கூட ஷார்ப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்க. இதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை அப்படி கையில் வச்சுட்டு இப்படி எடு சாச்சோம்னா வந்துடும்.
அதே மாதிரி மாவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு வைக்கணும். மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒட்டிக்குது அப்படியே. அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டுற மாதிரிலாம் உருட்டக்கூடாது, அப்படியே மெழுக்க ரெண்டு தேய் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா கம்பு ரொட்டிக்கு எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. உருட்டி எட்டினதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக டெக்கரேஷன் மாதிரி, இது ஆப்ஷனல் தான், இது நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீதி எள் இருக்குது, இந்த எள் அப்படியே இதுக்கு மேலே தூவினாப்புலோ போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே கை வச்சு லேசாக அப்படியே இந்த மாவு தானங்க அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் தோசைக்கல்லில். இது பார்த்திங்கன்னா தோசைக்கல் பார்த்திங்கன்னா தண்டவாளை தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் தான். இது வாங்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகிடுச்சு இந்த தோசைக்கல் வாங்கிட்டு. இது மெயின்டெனன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ட்டு. வாங்கினோடனே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணியிலையும் நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே அந்த தண்ணியில் கஞ்சி மாற்றி மாற்றி தண்ணியை மாற்றி மாற்றி நம்ம ஊற வச்சுட்டு. ஏன்னா இதை வந்து கேஸ்ட் ஆயின் கிடையாது, அதை மாதிரி சீசனிங் பண்ண எதுவும் கிடையாது, அப்போல்லாம் கிடையாது இல்லைங்களா, இப்போ தான் வந்திருக்கு அதெல்லாம். அதை மாதிரி நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயத்தை வதக்கிட்டு கீழே கொட்டிடணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை தடவி வச்சிடணும். திரும்பியும் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் போட்டு இதை மாதிரி வெங்காயம் வதக்கி வதக்கி அதுக்கப்புறம் நமக்கு பழக வந்துடும் தோசை, நல்லா வரும் தோசை. எப்பயாச்சும் தோசை பார்த்திங்கன்னா இதில் ஒட்டிக்கும் தான். தோசை ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு, இல்லைனா சால்ட் இருக்குங்களா, சால்ட்டு போட்டு அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து தோசை திரும்பியும் நல்லா எடுக்க வந்துடும். சப்பாத்தி போடும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் சப்பாத்தி போடுவோம், அப்போ தோசை ஊற்றுறதுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த தோசை மட்டும் நீங்கள் ஒரு கல் வச்சுருந்தீங்கன்னா தோசை மட்டும் எப்பயுமே நல்லாவே நமக்கு வரும். இப்போ கல் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கம்பு ரொட்டிக்கு நம்ம நெய்யில் தாங்க சுடணும். நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் நம்ம விருப்பம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமுக்கும் லோக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் இருக்கட்டும். இப்போ நமக்கு உருட்டும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டணும். எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக மாவை பிசைஞ்சிக்கிறோமோ நமக்கு அந்தளவுக்கு ஒட்டாது. தோசைக்கல்லாம் நமக்கு ஒட்டிக்காது, அழகாக வந்துடும். குட்டி தோசை சிலிப்பின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் புதுசாக வாங்கினேன், பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வெந்துருச்சு பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்பு ரொட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. சட்னி இல்லாமல் வெறுமனே சாப்பிட்லாம், சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு, இல்லைனா தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் தொடர் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம சட்னியாக அரைக்கலனாலும் வெறும் செஞ்சுட்டு தயிர் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.